ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது நல்லவனங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஒரு ஸ்டாக்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, விவேப் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியோட பை ரூல்ஸ் அண்ட் செல் ரூல்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை செட் பண்ண, ஒரு ரூல் செட் பண்ணால் தான் நம்மளால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். வாங்க ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய தகவல்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்க்கலாம். ஸோ ரூல்ஸ் வந்து பை ரூல்ஸ் என்னென்னா, பை எபோ விவேப் இஃப் நியூ க்ரீன் ஹேண்டில் ஓப்பன்ஸ், அதாவது விவேப்புக்கு மேலே ஒரு நியூ க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து பை பொசிஷன் இருக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணுறது அப்படின்னா, ப்ரீவியஸ் புல்பேக் லோ, அதாவது என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் புல்பேக், அதாவது வந்து என்ன நடந்திருக்குன்னா, ப்ரீவியஸ் ஒரு புல்பேக் நடந்திருக்கு இல்லையா, நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஹைலேருந்து லோ வந்துட்டு மறுபடியும், அதாவது லோ வந்து, அதாவது டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு மறுபடியும் புல்பேக் ஆகிருக்கும், க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். டார்கெட் எங்கே செட் பண்ணுறதுனா, இப்போ வந்து விவேப் மேலே ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகி மேலே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரேட் ஆகி மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட நியரஸ்ட் ஹை எங்கே இருக்கும், ஸோ அதை டார்கெட்டை செட் பண்ணிக்கணும். ஓகே, நான் காமிக்கிறேன் ரியல் டைம் அந்த சார்ட்ஸில் காமிக்கிறேன். செல் ரூல்ஸ் வேணா, விவேப் கீழே நியூ ரெட் கண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணோம். ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணுறோம், நியரஸ்ட் ஹை, அதாவது அது விவேப் மேலே வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு நியரஸ்ட் ஹை, அதை வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். டார்கெட் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் புல்பேக் லோ, ப்ரீவியஸ் புல்பேக் லோ, அந்த லோவில் இருந்திருக்கும். ஸோ அந்த லோ காமிக்கிறேன், ப்ரீவியஸ் புல்பேக் லோ என்னென்னா உங்களுக்கு தெளிவாக வந்து சார்ட்டில் நான் காமிக்கிறேன். ஸோ விவேப் கீழே வந்து என்ன நடந்திருக்குன்னா, ப்ரீவியஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி மேலே போயிருக்கும். ஸோ அந்த லோ தான் சொல்கிறேன் நான் வந்து உங்களுக்கு சார்ட்டில் கிளியராக சொல்கிறேன். பை ரூல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பை ரூல்ஸ் பார்க்கலாம். பை ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த விவேப் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. விவேப் அந்த விவேப் மேலே நியூ க்ரீன் ஹேண்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் 1st மேலே வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இப்போ நல்லா கீழேருந்து வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அது இது வந்து என்னென்னா, சிப்லா 273.35 ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் இப்போ வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணுறேன்னா, ப்ரீவியஸ் புல்பேக் லோ, இதுதான் ப்ரீவியஸ் புல்பேக் லோ, அது ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ப்ரீவியஸ் புல்பேக் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து புல்பேக். ஸோ இந்த லோ, அதாவது வந்து நம்ம எங்கே பை பண்ணுறோம்னா, 273.25 பை பண்ணுறோம். நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுற இந்த லோ 769.55, ஓகே 770 வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 3 ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஓகே, டார்கெட் எங்கே செட் பண்ணுறதுன்னா, நியரஸ்ட் ஹை, இந்த நியரஸ்ட் ஹை தான் இது. நியரஸ்ட் ஹை வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, 779.55 போயிருக்கு. ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க, கிட்டத்தட்ட 779.99 க்ளோஸ் ஆகிருக்கு, 79 அந்த ரேஞ்ச். ஸோ இந்த 79 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது 773.25 நீங்கள் வந்து 779 வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதுதான் வந்து பையிங் ரூல்ஸ், அதாவது என்னென்னா நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ், இங்கே ஸ்டாப் லாஸ், இங்கே வந்து நீங்கள் டார்கெட் செட் பண்ணணும். இதில் டார்கெட், ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸ், இங்கே ஸ்டாப் லாஸ், இங்கே டார்கெட், அப்படி செட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பைக்கு, இது வந்து செல்லுக்கு என்னென்னா நியூ ரெட் கண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 773.50 ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு நம்ம வந்து டார்கெட் எங்கே செட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல, அது ப்ரீவியஸ் புல் பேக் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல செட் பண்ணணும், அதாவது எங்கன்னா இந்த இடத்துல. ஸ்டாப் லாஸ் எங்கே போனால், நியரஸ்ட் ஹை இங்கே, அதாவது இந்த ஹை, இந்த ஹைலேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம், இல்லை இந்த ஹைலேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ டார்கெட் வந்து இங்கே செல் பண்ணும்போது அந்த அது புல்பேக் அந்த லோ, அதுதான் டார்கெட். அதாவது இதே நீங்கள் பை பண்ணும்போது இது ஸ்டாப் லாஸ் ஆகிரும், செல் பண்ணும்போது இது டார்கெட் ஆகிரும், அதுதான் இது, அதுதான் ரூல்ஸ்.
ஸோ நம்ம வந்து 273 50 விசாவில் செல் பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட் வந்து 769 ரூபா 50 விசா, கிட்டத்தட்ட 4 ரூபா. ஸோ இதே மாதிரி தான் ட்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ இதே வந்து நம்ம வந்து இதான் ஆக்சுவலி இதான் ரூல்ஸ். இதே நான் வந்து இன்னொரு நாள் காமிக்கிறேன். அக்டோபர் சாரி செப்டம்பர் தேர்ட்டியில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். மாதிரி அது என்னன்னா, இதுக்கு மே அதாவது ஸ்டார்டிங்கே மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 767 ரூபாவில் ஓப்பன் ஆகி ஃபுல்லாக மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் எங்கே செட் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு மேலே இயர்ஸ் ஹை. ஸோ இந்த இடத்துல டார்கெட் செட் பண்ணிக்கலாம், 786 ரூபா. இங்கே இந்த அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ வெயிட் பண்ணிட்டோம், டார்கெட் எங்கே நமக்கு தெரியலன்னா பக்கத்தில் பாருங்கள், நியரஸ்ட் ஹை எங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, அந்த ஹையில் வந்து அதாவது நம்ம எங்கே பை பண்ணுறோன்னா 767 ரூபாவில் பை பண்ணுறோம். டார்கெட் எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னா 783 ரூபாவில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் ஆகி வந்துடலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே பண்ணுறதுனா ப்ரீவியஸ் புல் பேக். ப்ரீவியஸ் புல் பேக்னா இந்த இடம், இந்த ப்ரீவியஸ் புல் பேக். அதாவது என்னென்னா, நான் நல்லா சொல்கிறேன், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல பை பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல பை பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் புல் பேக் லோ. ப்ரீவியஸ் புல் பேக் லோனா இந்த லோ, இதுதான் ஸ்டாப் லாஸ். அது 760 ரூபாவில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறோம். ஓகே, நம்ம டார்கெட் எங்கே செட் பண்ணுறோம், நியரஸ்ட் ஹை. அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் ஹை, அதாவது விவேப் மேலே ப்ரீவியஸ் ஹை, இதுக்கு மேலே ஹை, ப்ரீவியஸ் ஹை வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே டார்கெட் செட் பண்ணிக்கலாம். நம்ம பை பண்ணுறது எங்கேன்னா 777 ரூபா, செல் பண்ணுறது 783 ரூபாவில் செல் பண்ணலாம். அப்போ எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள், 76 ரூபா மேலே போயிருக்கு. ஸோ அதே தான் வந்து செல்லிங். இப்போ செல்லிங் வந்து வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு 28 ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த அதாவது என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல பை பண்ணுறோம். நல்லா தெளிவாக பாருங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நியூ கிரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பை பண்ணுறோம். நான் வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணுறதுனா ப்ரீவியஸ் புல் பேக், அது ப்ரீவியஸ் புல் பேக்னா இந்த இடம், ப்ரீவியஸ் புல் பேக், இந்த இடம் ப்ரீவியஸ் புல் பேக், இதுதான் ப்ரீவியஸ் புல் பேக், 755 ரூபா 65 பைசா. டார்கெட் எங்கே செட் பண்ணுறதுனா இந்த ஹை, இந்த ஹை. ஸோ இந்த ஹையில் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 764 ரூபா 20 பைசாவில் பை பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணுறோம் அப்படின்னா 756 ரூபாவில் செட் பண்ணுறோம். ஓகே, 750 செட் பண்ணுறோம். டார்கெட் நம்ம எங்கே செட் பண்ணுறோன்னா 777 ரூபாவில் செட் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து 764 ரூபா 20 பைசாவில் பை பண்ணுறோம், 777 வரைக்கும் இது போகணும்னு சொல்லுது. ஓகே, இப்போ டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. காலையிலே ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல செல் பண்ணுறோம், விவோ கீழே இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துலனா கிட்டத்தட்ட 767 ரூபா 70 பைசாவில் செல் பண்ணுறோம். ஓகே, செல் பண்ணியாச்சியா. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணலாம், இந்த ஹை. அதை நீங்கள் இந்த ஹையிலையும் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம், இல்லை இந்த ஹையிலையும் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம். நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்து. இப்போ டார்கெட் எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் புல் பேக் லோ. ப்ரீவியஸ் புல் பேக் லோ வந்து இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், ப்ரீவியஸ் புல் பேக் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ப்ரீவியஸ் புல் பேக் இந்த இடத்துல தான் புல் பேக் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹரிஷான லைன் போட்டுக்கேன், இதுதான் ப்ரீவியஸ் புல் பேக். ஸோ ப்ரீவியஸ் புல் பேக் இதுதான் நம்ம டார்கெட். கிட்டத்தட்ட அந்த 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 லோக்கு வந்துருக்கு பார்த்தீங்க, 754 ரூபா 70 பைசா அந்த டார்கெட். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 775 ரூபா 50 பைசா வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அந்த லெவலில் டச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பக்கத்தில் வந்து இந்த ரிவர்ஸ் ஆச்சு, இந்த எக்ஸிட் ஆகுது. எக்ஸாக்டாக நம்ம வந்து அந்த லெவலில் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த லெவலில் வந்து டச் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது வந்து விவேப்க்கு மேலே இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்.
விவேப்புக்கு மேலே ஒரு நியூ க்ரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் புல் பேக் லோ, அது ப்ரீவியஸ் அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு ரிவர்ஸலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுங்கள். டார்கெட் எங்கே செட் பண்ணால் ப்ரீவியஸ் ஹை பாருங்கள், அது ப்ரீவியஸ் ஹை, இதுவும் ப்ரீவியஸ் ஹை தான், இதுவும் ப்ரீவியஸ் ஹை தான். ஸோ நம்ம இங்கே பை பண்ணி அதாவது 764 இருந்துச்சால் பை பண்ணி இந்த ஹையில் கூட வெளியே வந்துடலாம். ஓகே, 772 கூட வெளியே வந்துடலாம். இல்லை வந்து அடுத்த ஹைனா அதாவது என்னென்னா இது வந்து R1 இது வந்து R2 வச்சுக்கலாம். சப்போர்ட் இது வந்து R1 R2 ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2. இப்போ செல் பண்ணுறீங்க அப்படின்னா செல்லிங் எப்படி பண்ணணும்னா இதுக்கு அதாவது விவேப்கே நியூ ரெக்கண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணுங்கள். டார்கெட் எங்கே செட் பண்ணுறதுனா இதுக்கு மேலே ஹை, அந்த ஹை அந்த ஹையில் செட் பண்ணிக்கலாம். இங்கே செட் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே செட் பண்ணிக்கலாம். டார்கெட் எங்கே செட் பண்ணுறதுனா ப்ரீவியஸ் புல் பேக், அதாவது ப்ரீவியஸ் புல் பேக் வந்து நீங்கள் இதுவும் ஒரு ப்ரீவியஸ் புல் பேக் தான், அது என்னென்னா நல்லா கதான பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு ப்ரீவியஸ் புல் பேக் லோ தான். ஓகே, அது என்னென்னா 760 ரூபா இது சப்போர்ட் 1. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் புல் பேக் லோனால் நம்ம வந்து இங்கே தான் போகணும், 755 ரூபா. அதாவது என்னென்னா இது S1 இது வந்து S2. ஸோ S1 பிரேக் பண்ணிடுச்சு, ஸோ S2 வந்துச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இது டார்கெட் 1, இது டார்கெட் 2 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ பார்த்து தெளிவாக ட்ரைட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ வந்து புரியலன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பாருங்கள். கான்செப்ட் சிம்பிள் தான். விவேப் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பை பண்ணும், விவேப் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா செல் பண்ணும். அந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது மட்டும் கரெக்டாக அந்த ரூல்ஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க. இந்த ரூல்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் செட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து பேப்பர் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போது வந்து இது வந்து ட்ரேடிங் வியூ, ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த ட்ரேடிங் இருக்கும், ட்ரேட் வந்து பை பண்ண போகிறோம் செல் பண்ண போகிறீங்களான்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணால் அந்த கீழே இந்த பேப்பர் ட்ரேடிங் ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும்னா ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள், இப்போ பை பண்ணுறேன் அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங். ஸோ பேப்பர் ட்ரேடிங் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் கனெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை பார்த்துட்டு நீங்கள் ஓகே இது ஓ இந்த பிரேக் பண்ணிடுச்சு, வியூவை பிரேக் பண்ணிச்சுனோ இந்த இடத்துல நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டர் என்ன போகிறப்ப ஒரு ஆர்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். பை பண்ண போகிறீங்களா செல் பண்ண போகிறீங்களா, இப்போ மார்க்கெட் இல்லை அதனால் வந்து காமிக்கல. ஸோ நார்மலாக காமிக்கும் இந்த இடத்துல பை பண்ண போகிறீங்களா செல் பண்ண போகிறீங்களான்ட்டு. ஸோ அப்படியே நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துக்கலாம். இது வரி ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது பேப்பர் ட்ரேடிங் பண்ணுற பார்க்கலாம் ட்ரேடிங் வியூவில். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் ஒரு 70% மேலே உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுக்குதுன்னா இது கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து ஒரு விவேப்ங்கிறது ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மித்தபடி நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் செட் பண்ணுறது ஒரு ப்ரீவியஸ் இன் செஷன் வச்சு தான் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் இருக்குது. ஸோ நீங்களும் இது பேப்பர் ரெடி பண்ணி பாருங்கள். எப்போ 75% இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.